வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். பதினான்கு. ஆண்டவர் கூறுவது இதுவே, எகிப்தியர் தம் செல்வத்தோடும் எத்தியோப்பியர் தம் வணிக பொருளோடும் நெடிது வளர்ந்த செபாவியர் உனக்கு உடமையாவர். அவர்கள் விலங்கிடப்பட்டு உனக்கு பின் வந்து உன்னை பணிவர். உன்னிடம் தன் மன்றாட்டை சமர்ப்பித்து இறைவன் உம்மிடம்தான் இருக்கின்றார், வேறெங்கும் இல்லை, வேறு கடவுளும் இல்லை என்பார்கள். கடவுள் ஒருவராய் இருக்கிறார், உனக்கு வேறு கடவுள் இல்லாமல் போவதாக என்று நாம் 10 கட்டளைகளிலே மிக தெளிவாக பெறுகிறோம். ஆக அன்று மோசே வழியாக இறைவன் கொடுத்த அந்த 10 கட்டளை, கடவுள் நாமே, நம்மை தவிர உனக்கு வேறு கடவுள் இல்லை என்று சொன்ன அந்த ஆண்டவர் தாமே இன்று நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். உனக்கு வேறு கடவுள் இல்லை, உன் கடவுளாகி என்னிடம் உன் மன்றாட்டுக்களை நீ சமர்ப்பிப்பாய், எனக்கே நீ பணிவிடை செய்வாய், என்னையே நீ வணங்குவாய், என்னிடமே நீ வருவாய், உன்னை நான் காட்பேன் என்று சொல்லும் அந்த கடவுள், அந்த கடவுளை நாம் ஏற்றுக்கொண்டோம், விசுவசிக்கிறோம். அந்த கடவுளின் மக்களாய், அந்த கடவுளின் பிள்ளைகளாய் வாழும் இந்த வாழ்க்கை தான் இறைவன் கொடுத்த கொடையாக எண்ணி
இறைவனுக்கு நன்றி சொல்லி இறைவனிடம் நாம் ஜெபிப்போம். வல்லவரே, நல்லவரே, உலகினை படைத்தவரே, ஒரே கடவுளாய் விளங்குபவரே, உம்மை தவிர வேறு கடவுள் என்று சொன்னவரே, உம் பிள்ளைகள் எங்களை கருணையோடு பாருமப்பா, உம் இரக்க மிகுதியால் எங்களை எல்லாம் மீட்டுக் கொள்ளுமப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்தியமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. தூங்கி எழுந்து கண் விழித்தது முதல் இந்த நேரம் வரை எங்களை எல்லாம் எப்படியாக நீ பராமரித்திருக்கிறேன். நாங்கள் செல்லும் இடமெல்லாம் எங்களோடு பயணித்திருக்கிறேன். நாங்கள் பேசும் வார்த்தைகளில் எல்லாம் நீர் உடனிருந்து உமது ஞானத்தால் எங்களை காத்து கொண்டீர். எல்லா கிருபைகளுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை இன்னுமாக நீர் ஆசீர்வதியுமப்பா. எங்கள் உடல் நோய்களை, உள்ள காயங்கள், உள் காயங்களை, மனக்காயங்களை, மனக்குழப்பங்களை எல்லாவற்றையும் போக்கி நாங்கள் உம்மையே ஒரே கடவுளாய் விசுவசித்து அந்த ஒரே கடவுளின் பிள்ளைகளாய் உலக ஒற்றுமையில் நாங்கள் மேலும் மேலும் வாழ வளர உமது கிருபையால் எங்களை நிரப்பியருளும். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.